இந்த உலகத்தில் பல மனிதர்கள் பல பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தினம் தினம் நீங்கள் கூட பல பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த உதவிகள்லேயே ரொம்ப சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் செய்கிற உதவி அவரால் திரும்ப செய்ய முடியாத சூழ்நிலை இருக்காரோ அந்த உதவி தான் இருக்கிறதுலே ரொம்ப தலைச்சிறந்த உதவியாக எடுத்துக்கொள்ளப்படும். இதை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா உயிரினங்களுக்குமே நீங்கள் செய்கிற உதவி. நீங்கள் வந்து தெருவில் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு நாய்க்குட்டிக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா கூட அதுவுமே ஒரு பெரிய உதவி தான். ஏன்னா அந்த நாய்க்குட்டியெல்லாம் அந்த உதவியை உங்களுக்கு திரும்ப செய்ய முடியாது. இப்படி நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் வந்து சீரும் சிறப்புமாக ஆண்டுக்கிட்டு வந்தார். அவர் ஒரு சமயம் அங்கே இருக்கிற எல்லா அமைச்சர்களையுமே கூப்பிட்டு ஒரு உத்தரவு ஒன்று போட்டார். அது என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, நான் வந்து யாரை ரொம்ப அருமையாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்கிறனோ, அப்படி சொன்ன உடனே நீங்கள் வந்து ஒரு பை நிறைய தங்க காசுகளை எடுத்து அவருக்கு தானமாக கொடுத்துருங்க. இதை வந்து என்னுடைய கட்டளையாகவே எடுத்துங்க. நான் யாரை வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்கிறனோ, அந்த அருமை அப்படிங்கிற வார்த்தை வாயிலிருந்து வந்தாவே போதும், நீங்கள் அந்த ஒரு பை தங்க காசை எடுத்து அவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாரு. சரிங்க மண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, மன்னர் வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, அந்த மனிதர் அந்த வயதான சூழ்நிலையில் கூட ஓய்வெடுக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. அவர் பார்த்திங்கன்னா நிறைய மரக்கன்றுகளை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டை சுற்றி நிறைய பழ மரங்கள் இருக்குது. ஆனால் அத்தனை மரங்கள் இருந்தாலுமே இவர் புதுசு புதுசாக நிறைய பழ வகைகள் இருக்கிற மரங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காரு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அங்கே இருக்கிற அமைச்சரை கூப்பிட்டு, அந்த வயதான மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து அரண்மனை கூட்டிகிட்டு வாங்க, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு சாயங்காலமே அந்த வயதான மனிதரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ வயதான மனிதர்கிட்ட மன்னர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா உங்களுக்கு எவ்வளோ வயதாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, மண்ணா எனக்கு வந்து 81 வயது ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா, சரிங்க ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்னென்னா, இவ்வளோ வயசாகிடுச்சு, இந்த வயசில் நீங்கள் வீட்டில் வந்து ஓய்வெடுக்காமல் எதனால் இந்த மரக்கன்றுகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மரக்கன்றுகள்லாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பல மரங்கள். இப்போ அந்த பழங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும், அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, மண்ணா நான் வைக்கிற இந்த ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10-12 வருடங்கள் ஆகும் அந்த மரங்கள்லேருந்து நம்மளுக்கு பழங்கள் கிடைக்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு 12 வருடங்களுக்கு மேலேயே கூட ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ மன்னர் கேட்குறாரு, அது சரிங்க ஐயா, ஆனால் நீங்கள் இன்னும் எவ்வளோ காலம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போவே உங்களுக்கு வந்து வயது 81 ஆகிடுச்சு, இன்னும் எவ்வளோ காலம் உயிரோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள், ஒரு தோராயமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, அது மண்ணா யாருமே அவங்களுடைய கடைசி காலம் என்ன அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியாது, ஆனால் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ என்னுடைய உடல்நிலை அதெல்லாம் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள் நான் உயிர் வாழ்வேன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே நான் உயிர் வாழ்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தான் மன்னருக்கு இன்னும் ஆச்சரியமாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த வயதான மனிதர்கிட்ட கேட்குறாரு, அது சரிங்க ஐயா, இப்போ என்னென்னா நீங்களே இன்னும் 4-5 வருடங்கள் தான் உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க, ஆனால் இந்த வயசில் எதனால் இன்னும் 12 வருடங்களுக்கு அப்புறமா பலன் கொடுக்கக்கூடிய இந்த பழ மரங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருந்தாலும் இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட முடியாதுல்ல, எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மண்ணா, இப்போ என்னென்னா என்னுடைய வீட்டை சுற்றி நீங்கள் நிறைய மரங்கள் பார்த்தீங்கல்ல, அதிலிருந்து பல வகையான பழங்கள் எல்லாமே அங்கேருந்து கிடைக்கும். இந்த மரங்கள் எல்லாமே என்னுடைய தாத்தா வச்சது,
என்னுடைய தாத்தா இப்போ என்னுடைய வயசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயசில் அவர் வச்சது. ஆனால் அவர் வந்து அந்த மரத்துலேருந்து வந்த எந்த பழங்களையுமே அவர் சாப்பிடலை, அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். ஆனாலுமே அந்த மரத்துலேருந்து கிடைக்கிற அந்த பழங்களை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பசங்கள் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்டேன். அதனால தான் இப்போ அவர் வச்சார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து இந்த மரக்கன்றுகளை வைக்கிறேன். இந்த மரக்கன்றுகளிலேருந்து வர்ற இந்த பழங்களை என்னுடைய பேர பசங்க சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மனிதர்கள் கண்டிப்பாக அந்த மரத்துலேருந்து வர பழனை பயன்படுத்திக்குவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இப்போது மரக்கன்றுகளை வச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான செயல் செய்கிறீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவர் அறியாமலே வந்து அவரை பாராட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அருமை அப்படிங்கிற வார்த்தை மன்னர் வாயிலிருந்து வந்த உடனே அமைச்சர் வேக வேகமாக ஒரு பை நிறைய தங்க காசுகள் எடுத்துகிட்டு வந்து இந்த வயதான மனிதர்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை பார்த்த உடனே இந்த மனிதருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மறுபடியும் மன்னர்கிட்ட, மன்னா நீங்கள் முன்ன கேட்டீங்க இல்லையா, நான் இப்போ மரக்கன்று வைக்கிறதுனால நான் சாகிறதுக்கு முன்னாடி அதோடைய பலனை அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ பாருங்கள் இந்த ஒரு பை நிறைய தங்க காசு எனக்கு கிடச்சிருக்கு. இதுவே வந்து அந்த மரத்துலேருந்து கிடச்ச ஒரு பெரிய பலன் தான் எனக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு பதில் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு இன்னும் பூரிப்பு அதிகமாகிடுச்சு. ரொம்ப அருமை, மிக அருமை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று முறையை வந்து அவர் ரொம்ப பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது மறுபடியும் அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்த உடனே வேக வேகமாக அமைச்சர் வந்து இன்னும் இரண்டு பைகள் நிறைய தங்க காசுகள் எடுத்துகிட்டு வந்து இந்த வயதான மனிதர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மனிதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மன்னர்கிட்ட நாங்கள் போயிட்டு வரோம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று பை நிறைய தங்க காசுகள் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நம்முடைய கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிராமங்களில் இந்த பனை மரங்கள்லாம் இருக்கும், தென்னை மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள்லாம் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ரொம்ப மூத்த குடிமகனாக இருக்கிற அவங்களுடைய தாத்தா பாட்டி இவங்க தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பனை மரத்துலேருந்து அந்த பழங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக இறந்துருப்பாங்க. ஆனாலுமே அவங்க பேர பசங்களுக்கு ஆகட்டும் இல்லைன்னா எதிர்கால மனிதர்களுக்கு ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த சமயத்தில் அந்த நல்லதை பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுபோல் தாங்க நீங்களுமே இப்போ நீங்கள் செய்கிற ஒரு சின்ன நல்லது அதன் மூலமாக எந்த ஒரு பலனுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கான நன்மை வந்து சேரும். அது உங்களுக்கு வரலைன்னா கூட உங்கள் சந்ததிகளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.